தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுத ஆய்வக உதவியாளர்களை உதவிக்கு அமர்த்தலாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆட்டிசம் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட கோவையைச் சேர்ந்த டிப்ளமோ மாணவர் ஹரிகரன் தேர்வு எழுத உதவியாளர் இல்லாமல் அவதியடைந்தார். அவரால் பேச முடியாது என்பது கூடுதல் சிக்கலாக இருந்தது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. மேலும் ஆட்டிசம் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஏற்றாற்போல் பல்வேறு சிறப்பு வசதிகள் இருக்கும் சூழலில் உயர்கல்வியிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டுமென ஹரிகரனின் தாயார் வைத்த கோரிக்கையும் வெளியிடப்பட்டது. இந்த செய்தி வெளியானதும் அக்கோரிக்கையை ஏற்று மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அவர்களின் விருப்பத்தின் பேரில் அந்த கல்லூரி முதல்வர்களே ஆய்வக உதவியாளர்களை உதவிக்கு ஏற்பாடு செய்யலாம் என தொழில்நுட்ப கல்வி கூடுதல் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு நன்றி தெரிவித்துள்ள பாலாஜியின் தாயார் இதற்கு முன் நடந்த தேர்வுகளையும் புதிய உத்தரவு அடிப்படையில் நடத்த கோரியுள்ளார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் பயன்பாட்டிற்கு வராத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் எலும்பு கூடுகள் கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செட்டிக்கோம்பை கிராமத்தில் 2017 அமைக்கப்பட்ட இந்த தொட்டியில் பைப் லைன் அமைக்கப்படாததால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இந்நிலையில் மூடப்பட்டிருந்த மூடியை சிலர் திறந்து பார்த்தபோது தொட்டிக்குள் எலும்பு கூடுகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் மருத்துவத்துறையினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து எலும்பு கூடுகளை கைப்பற்றி மருத்துவ சோதனை செய்தனர். சோதனையில் அது குரங்கின் எலும்பு கூடு என தெரிய வந்தது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறிய குரங்கு தவறி உள்ளே விழுந்து மேலே ஏற முடியாமல் உயிரிழந்திருக்கலாம் எனவும் கூறப்பட்டது. மகாராஷ்டிராவில் நுபுர் சர்மாவிற்கு ஆதரவான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த மருந்துக்கடை உரிமையாளர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். அமராவதியில் வசித்து வந்த உமேஷ் கோலே கடந்த 21 வீடு திரும்பும் வழியில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 5 கைதான நிலையில் இணைய விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமித்ஷா டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். கொலையின் பின்னணியில் உள்ள சதித்திட்டம் அதை வகுத்த அமைப்புகள் மற்றும் வெளிநாட்டு தொடர்பு குறித்து விரிவான விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். நபிகள் குறித்து சர்ச்சை கருத்தை தெரிவித்த நுபுர் சர்மா பாஜகவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி அருகே இருவேறு இடங்களில் கடத்தப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த ஆந்திர போலீசார் 6 கைது செய்தனர். ராஜம்பேட்டை குட்டரல்லாதேவா பகுதியில் செம்மரக்கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது 25 செம்மரக்கட்டைகளை கடத்தி வந்த கும்பல் போலீசாரை கண்டதும் அவற்றை ஆங்காங்கே வீசிவிட்டு தப்பி ஓடியது. இதுபோன்ற பாப்பா நாயுடுபேட்டை பகுதியில் செம்மரக்கட்டைகளை கடத்தி வந்த 6 கையும் களவுமாக பிடித்தனர். அவர்களிடம் இருந்து 3 வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். இருவேறு இடங்களிலும் பறிமுதல் செய்யப்பட்ட 1050 கிலோ எடை கொண்ட செம்மரக்கட்டைகளின் மதிப்பு 1 கோடி ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கடல் நீர் ஊருக்குள் புகுந்தது. கல்லே ஹம்பன்கோட்டா உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் இருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். 3 உயரத்திற்கு அலைகள் எழும்புவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று துணைவேந்தர் கீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். 2022-23 கல்வியாண்டில் இளம் அறிவியல் பாடப்பிரிவுகளில் விண்ணப்பிப்பதற்கான இணையதள சேவையை கீதாலட்சுமி தொடங்கி வைத்தார். இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள 18 உறுப்பு கல்லூரிகளில் 2148 இடங்களும் 28 இணைப்பு கல்லூரிகளில் 2337 இடங்களும் உள்ளன. இங்குள்ள 12 பாடப்பிரிவுகளில் சேர tnau.ucanapply.com என்ற இணையதள மூலம் அடுத்த மாதம் 27 வரை விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்தல், அப்புறம் விண்ணப்பத்தை நிரப்புதல், தரவரிசை பட்டியல் வெளியீடு, கலந்தாய்வு, இடஒதுக்கீடு செய்தல், அது மாதிரி சான்றிதழ் சரிபார்த்தல், நகர்வு முறையில் பாடப்பிரிவு மற்றும் கல்லூரிகள் ஒதுக்கீடு செய்தல், கல்லூரியில் சேர்வதற்கான இடைக்கால அனுமதி வழங்குதல், இது அத்தனையுமே நாங்கள் இணையதளம் வாயிலாக மட்டுமே நடைபெற உள்ளது அப்படிங்கறத இங்க நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வந்த போதிலும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கும் அவசியம் தற்போதைக்கு இல்லை என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றார். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் தற்போது 8,000 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் 95% பேர் வீட்டு தனிமையில் இருப்பதாக கூறியுள்ளார். ஒன்றிய அரசு என்ன சொல்லிருக்குன்னா,
பெரிய கட்டுப்பாடுகள் எங்க விதிக்கணும் அப்படின்னு சொன்னா 40% மேல பெட் அட்மிஷன், ரெண்டாவது இந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனையில 10% மேல பாதிப்பு, அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போது தமிழகத்தில் வர. மாவட்டம் கூடலூர் அருகே கோயில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய நபர் சிசிடிவி காட்சிகள் மூலம் பிடிபட்டார். கடந்த 24ஆம் தேதி நள்ளிரவு பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 கோயில்களில் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் 26ஆம் தேதி உப்பட்டி பஜாரில் உள்ள முருகன் கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டிருந்தது. உப்பட்டி கோயிலில் உள்ள சிசிடிவி பதிவை ஆய்வு செய்த போலீசார் தொண்டியாளம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதான தினேஷ்குமாரை கைது செய்தனர். 4 கோயில்களிலும் இவரே கொள்ளையடித்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் மனைவி ராதாவுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. கடந்த 5 தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளர்கள் 3 பேருக்கு கொரோனா உறுதியான நிலையில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சென்னை வந்து ஊர் திரும்பிய எடப்பாடி பழனிசாமியின் மனைவி ராதாவிற்கும் கொரோனா தொற்றுக்கான அறிகுறி தென்பட்டுள்ளது. இதையடுத்து அவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் தொற்று இருப்பது உறுதியானது. இதனால் அவர் சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். முன்னாள் சபாநாயகர் தனபாலுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சில நாட்களாக காய்ச்சல் இருந்ததை அடுத்து பரிசோதனை செய்ததில் தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே கடந்த 23ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவிற்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. சென்னை பில்ரத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் வீடு திரும்பினார். வேலூரில் தலைமுடியை சீராக வெட்டாமல் பள்ளிக்கு வந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பள்ளியிலேயே முடி வெட்டப்பட்டது. கடந்த 20ஆம் தேதியன்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமரவேல் பாண்டியன் பள்ளி மாணவர்கள் முடியை சீராக வெட்டிக்கொண்டு வர வேண்டும் என்றும், பள்ளி மாணவர்களுக்கு சீராக முடிவெட்டாத முடி திருத்தும் நிலையங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். ஆட்சியரின் இந்த அறிவிப்பால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், இதனை திரும்ப பெறாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் முடி திருத்தும் சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று உரிசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆய்வு செய்த தலைமை ஆசிரியர் எபினேசர் தலைமுடியை சீராக வெட்டாமல் வந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை தனியாக அமர வைத்தார். பின்னர் முடி திருத்துவோரை வரவழைத்து பள்ளியிலேயே அவர்களுக்கு சீராக முடியை வெட்ட வைத்தார். எங்களுக்கு தெரியாத எதிர்க்கு பாக்கிறோமே, தாடி வச்சுக்கிறேன். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் புதிதாக உருவாக்கப்பட்ட தொழிற்பேட்டைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவாவேலு, அன்பரசன் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் சார்பில் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் 171 கோடியே 24 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய தொழிற்பேட்டைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவிற்கான பொது வசதி கட்டிடத்தையும் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து புதிய தொழிற்பேட்டைகளின் தொழில் முனைவோருக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை 15 காசுகள் உயர்ந்து 5.50 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. வடமாநிலங்களுக்கு அனுப்பும் பணி அதிகரித்துள்ளதாலும், சத்துணவுக்கான விநியோகத்தால் முட்டை தட்டுப்பாடு நிலவுவதாலும் முட்டை விலையை உயர்த்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு இந்த விலை உயர்வை அறிவித்திருக்கிறது. அதன்படி கடந்த 2 நாட்களில் முட்டை விலை 30 காசுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் கறிக்கோழி விலை 137 ரூபாய்க்கும் முட்டைக்கோழி விலை 107 ரூபாய்க்கும் மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பூர் அருகே தொழில் போட்டி காரணமாக பழைய பொருட்கள் விற்பனை கடை முன்பு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருமுருகன் பூண்டியைச் சேர்ந்த நாகராஜ் பழைய பொருட்கள் விற்பனை கடை வைத்துள்ளார். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததாகவும், இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சுபாஷ் என்பவருக்கும் தொழில் போட்டியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம்போல் கடையை மூடிவிட்டு நாகராஜ் கடையின் உட்புறத்தில் படுத்து தூங்கியுள்ளார். பின்னர் காலை எழுந்து வந்து பார்த்தபோது சுவர்களில் நெருப்பு எரிந்ததற்கான சுவடுகள் இருந்துள்ளன. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதில் சுபாஷ் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தது தெரியவந்தது.